ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையலுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கொண்டக்கடலை, பட்டாணி இதெல்லாம் மேக்ஸிமம் 6 to 7 மணி நேரம் உரிச்சு அப்படின்னா சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. எப்பாச்சும் நம்ம மறந்துடுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சேர்த்து சுடுதண்ணி வந்து நல்லா காய வச்சு உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் நல்லா ஊறிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் எடுத்து சமைக்கும் போது நல்லாயிருக்கும். செகண்ட் டிப் வந்து பூரி உப்புலாம் வரக்கான டிப்புங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அடுத்தது இதில் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரவை வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது சேர்க்கும் போது பூரி வந்து நல்லா உப்புலாம் வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பூரி போட்டே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக நம்ம எண்ணெய் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. தேவையான அளவு தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து இது நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சு ஒரு 1/2 hour அப்புறம் நம்ம பூரி சுட்டுடலாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாங்க. ரொம்ப லேசாக இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் ரவை சேர்த்தோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம பூரி சுடும்போது இந்த மாதிரி உப்புலாம் வரும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம பருப்பெல்லாம் குக்கரில் வேக வைக்கும்போது அந்த தண்ணி, பருப்பு தண்ணியெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக லீக் ஆகி சைடில் வர ஆரம்பிக்குங்க. அது வந்து நம்ம வாஷ் பண்ணுறக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்லையோ இல்லை நம்ம கையிலையோ பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது பருப்பு தண்ணியெல்லாம் வெளியில் லீக் ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. குக்கர் வாங்குறத விட குக்கர் கேஸ்கட் வாங்கியே நம்ம அதிக அமௌண்ட் செலவு பண்ணியிருப்போம். அப்படி அமௌண்ட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமைச்சு முடித்த உடனே அந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ்கட் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இப்படி வந்து கூலிங்காக இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு கேஸ்கட் வருங்க. கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. இப்போ ஃப்ரிட்ஜு இல்லாமையோ இல்லை ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் ஓடாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி சேர்த்து நம்ம மாவை அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது 1 வாரம் வரைக்கும் மாவு புளிக்காமல் இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. என்ன தான் கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் மாவு அரைச்சாலும் இட்லி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இல்லைங்களா. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி ஊற்றி பாருங்கள். இட்லி வந்து ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. இப்போ மாவு அரைச்சி வச்சு ஒரு 2-3 நாளில் வெயில் டைம்லலாம் புளிச்சிருச்சு அப்படின்னா, அந்த மாவில் தோசை ஊற்றும் போது ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. அதுக்கு வந்து பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி, 2 பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி இந்த மாதிரி மாவில் சேர்த்து ஒரு 1/2 hour அப்புறம் தோசை சுடும்போது நல்லா இருக்குங்க. தோசை கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம உப்பெல்லாம் வாங்கி இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பால் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி செராமிக்கில் போட்டு வைக்கும்போது ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா கூட அதை அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்குங்க. உப்பு வந்து நல்லா தூள் தூளாக நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.